ஸ்ட்ரீட்ஸ் புஜிதா வணக்கம் தமிழா நிகழ்ச்சி இதில் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி மற்றும் நடிகர் கலைமாமணி திரு மாணிக்க விநாயகம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சன் டிவி மூலமாக என்னுடைய ரசிகர்களை மறுபடியும் சந்திக்கிறத நான் நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பலரும் பல இதுவரை அறிந்திராத பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வழக்கமாக என்னை பற்றி நான் சொல்கிறத விட அவங்களுக்கு புதுமையான சில விஷயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் தாவு நூறிலும் தாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆஹா, சிறப்பு. அதாவது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் நிற்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா, நிறைய கேள்விகள் உங்ககிட்ட நாங்கள் கேட்கலான்ட்டு காத்துட்ருக்கோம். நீங்கள் தயாரா? நான் எப்போவோ தயாராக இருக்கேன். வழக்கமாக நீங்கள் தான் என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் முதல் கேள்வி நான் கேட்டதாக இருக்கட்டுமே. நீங்கள் ஆமாம் கேளுங்க. என்ன நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்க. இப்படி கேட்டீங்க, உங்கள் பாடல்கள் எல்லாம் சின்ன குழந்தை 6 60 வரை எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து தாய்லாண்டு வரை எல்லாருமே உங்கள் பாட்டை கேட்டிருக்காங்க. தூள் படத்துல இருக்கட்டும் சிங்கம் படத்துல இருக்கட்டும், சிறந்த ஒரு பாடகர் நீங்கள், அருமையான நடிகர் நீங்கள், நிறைய விஷயங்கள் தெரியுமே. கலை மாமணி நீங்கள், இவ்வளோதானே உங்களுக்கு தெரியும்? இதுக்கு மேலே எவ்வளோ இருக்குது? எல்லாருக்கும் வந்து நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பகுதிகளையும் இருக்கக்கூடிய தமிழர்கள், என்ன தமிழிசை பிடிச்சவங்க, என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அதிகமாக என்ன ஒரு பின்னணி பாடகனாக தெரியும், ஒரு நடிகனாக தெரியும், ஒரு சிலருக்கு என்ன ஒரு இசையமைப்பாளனாகவும் தெரியும். அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக கரெக்டாக. ஆக்சுவலாக நான் வந்து சினிமாவுக்கு வந்து நான் பாட வந்தது என்னுடைய 50வது வயசில் தான். 50 வயசில் தான் எனக்கு சினிமா வாய்ப்பே கிடச்சிது. அதுக்கப்புறம் சினிமா நடித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வளோ வருஷம் என்னையா பண்ண 50 வயசு வரைக்கும்னு கேட்பீங்க. ஒரு இசையமைப்பாளனா 15,000 பாடல்களுக்கு மேலே பக்தி பாடல்கள், கிராமிய இசைப்பாடல்கள், சம்பிரதாய பாடல்கள், கர்நாடக இசைப்பாடல்கள், இப்படி எத்தனையோ விதமான பாடல்களுக்கு இசையமைப்பாளராக இருந்திருக்கேன். அந்த 15,000 பாடல்களுக்கு இசையமைச்சதன் காரணமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் 2003 எனக்கு கலைமாமணி விருது கிடச்சிது. அதே மாதிரி 2008 தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் கையால் இசைச்செல்வம் பட்டம் கிடச்சிது. அந்த மாதிரி பல விருதுகள் கிடச்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு இசையமைப்பாளருங்கிறது முக்கியமான காரணம், அது பல பேருக்கு தெரியாது. ஒன்று, என்னுடைய இசையில் பாடாத பாடல்களே கிடையாது. டிஎம் சவுந்தரராஜன், சுசீலா, ஜிக்கியிலேருந்து, சீர்காழியிலேருந்து இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் சிங்கர்ஸ் வரைக்கும் எல்லாரும் என்னுடைய இசையில் பாடியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மேலே ஒன்று இருக்குன்னு சொன்னல, அது என்ன தெரியுமா? நான் வந்து என்னை ஒரு பாடகனாகவோ இசையமைப்பாளனாகவோ நடிகனாகவோ என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறத விட இன்னொரு பெருமையான ஒரு விஷயம் இருக்குது. நான் இன்னாருடைய மகன், என் தந்தை இன்னார்ன்னு சொல்லிக்கிறத நான் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். காரணம், உலகத்திலேயே தலை சிறந்த ஈடு இணையற்ற ஒரு நாட்டிய மேதையாக திகழ்ந்தவர் பத்மஸ்ரீ வழுவூர் ராமையா பிள்ளை. அவருடைய மகனாக பிறந்ததை நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். சிறப்பு சார். அதாவது உங்கள் தந்தையை வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது
இந்த பாட்டு இதில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்தது, எப்போ நீங்கள் இசை கற்றுக்கிட்டீங்க? நல்ல கேள்வி இது. என்ன பல பேர் இதை கேட்டிருக்காங்க, அவ்வளோ பெரிய ஒரு நாட்டிய மேதைக்கு மகனாக பிறந்துட்டு நீங்கள் ஏன் நாட்டியத்தில் ஈடுபடாமல் இசைத்துறையில் வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நான் வந்து பள்ளிக்கூடம் போகிறேன், படிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், சங்கீதம் கற்றுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். இசையில் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஆர்வம் அதிகம். கண்டிப்பாக சார். அப்புறம் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அதை கேள்விப்பட்ட உடனே உங்கள் மேலே எனக்கு ஒரு பொறாமையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாங்கள்லாம் வந்து திரைப்படங்களையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்து ரசித்த ரெண்டு பேர், ஒன்று நடிகர் திலகம், இன்னொன்று மக்கள் திலகம். இவங்க வந்து நம்ம நேரில் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு சின்ன ஒரு ஆசை எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க மடியில் நீங்கள் வந்து உருண்டு விளையாடிருக்கீங்க, அது எப்படி? மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்றைய தலைமுறை பல பேருக்கு தெரியாத விஷயம், ஏன் பிள்ளைங்களுக்கே தெரியாது. அந்த பாக்கியங்கள்லாம் என் தகப்பனாரால் எனக்கு கிடச்சிது. ஏன்னா திரை உலகில் வந்து தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பா காலத்திலேருந்து என் தகப்பனார் வந்து திரைத்துறையில் நடன இயக்குனராக இருந்தார். அந்த காலத்தில் வந்து அத்தனை படங்களும் என்ன, அதுக்கப்புறம் வந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், இவங்களாம் நடித்த படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஃபிலிம்ஸு நடனம் வழுவூர் ராமையா பிள்ளைன்னு போட்டிருக்கோம். அதாவது சார், நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்கிறப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதே மாதிரி 50வது வயதில் தான் திரைப்பட பாடகராக ஆன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி 15,000 மேற்பட்ட கிராமிய பாடல்களும் பக்தி பாடல்களும் பாடியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நிறைய ஆலயங்கள்லையும் நிறைய கோயில்களையும் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் நிறைய மேடை நிகழ்ச்சிகளும் பண்ணியிருப்பீங்க இல்லையா சார்? அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான மேடை நிகழ்ச்சியில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு பக்தி பாடல் அப்படின்னா எதுவாக இருக்கும் சார்? அதை ஒரு ரெண்டு வரி எங்களுக்காக பாடணும். வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே, வினைகள் வேறருக்கும் துணைவனும் நீதானே, வினைகள் வேறருக்கும் துணைவனும் நீதானே, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே. ரொம்ப பிடிச்ச பாட்டு, எவ்வளோ பாட்டு இருக்கு. அதே மாதிரி டிஎம்எஸ் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன், ஒரு கல்லானாலும் பழனி மலையில் கல்லாவேன், ஒரு கல்லானாலும் பழனி மலையில் கல்லாவேன், தனலாலே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே. ஆஹா, சிறப்பு. அண்ட் முக்கியமான விஷயம் நான் கேட்டே ஆகணும், அதாவது உங்கள் மாமா சி எஸ் ஜெயராம் அவர்கள் சொன்னீங்க, அவருடைய பாடல்களை எத்தனையோ நான் கேட்டிருக்கேன். அவர் குரலுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். தாஜ்மஹால் கூட ரொம்ப அழகாக அந்த பாடலை வந்து சுற்றி காமிச்சிருப்பாங்க, காவியமாக நெஞ்சின் ஓவியமாக. அந்த பாடலை எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ஆட்களில் உங்களால் மட்டும் தான் பாட முடியும்னு நினைக்கிறேன். அந்த பாடல் எங்களுக்காக பாடி காமிக்கிறீங்களா? அப்படின்னு இல்லை, நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அவர் பாடின மாதிரி யாராலையும் பாட முடியாது. நம்மளும் அந்த பாட்டை பாடலாம், அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் நம்ம பாட முடியும். காவியமா காவியமா நெஞ்சின் ஓவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா. ஆஹா, சிறப்பு. நான் கூட டிவியில் பார்க்கும்போது காவியமா அப்படின்னு முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் உங்கள் குரலில் கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கு. வந்து நான் வந்து இப்போ அது மாதிரிலாம் சின்ன பிள்ளையில பாடுவேன், கூப்பிட்டு திட்டுவார், ஒழுங்காக நல்ல பாட்டு பாடு, சினிமா பாட்டெலாம் எவன்டா பாட சொன்ன உடனே அப்படின்னு திட்டுவார். ஏன்னா அவர் மாதிரியே பாடணும்னு ஆசை அப்போ 8-9 வயசில். காவியமா நெஞ்சின் ஓவியம்மா அதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா அப்படிலாம் பாடுவேன். உடனே எங்கேருந்தாவது வருவார், திரு ஏய் என்னடா அது, நல்ல சங்கீதம் பாடுறது கற்றுக் கொடுத்தாக்க சினிமா பாட்டை பாடிட்டுருக்குற, நான் பாடின பாட்டாக இருந்தாலும் சினிமா பாட்டெல்லாம் இப்போ பாடக்கூடாது, சங்கீதம் ஒழுங்காக முதல்ல வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திட்டுவாங்க. அது மாதிரி
அவங்க பாடின பாட்டை நம்ம பாடலாமே தவிர அவங்கள மாதிரி பாடணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பெரிய மேதைகளை நாம் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். டிஆர் மகாலிங்கம் பாடின பாட்டு இருக்குது, செந்தமிழ்த்தேன் மொழியாள் நிலாவினில் சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவினில் சிரிக்கும் மலர் கொடியாள், பைந்தமிழிசையில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். இது நான் பாடுற மாதிரி தான் போடுவேன். அவர் மாதிரி பாடணுன்னா அந்த சுருதியே ரேஞ்சே நம்மளாலாம் பாட முடியாது. சார், இப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்பட பாடல் செந்தமிழ் தேன்மொழியால் இந்த பாடலை உங்கள் குரலில் கேட்கணும் அப்படின்னு தோணுது, எங்களுக்காக அதை பாடி காமிக்கிறீங்களா? சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காற்றினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நிற்பது போல் நின்றாள் நெடுந்தூரம் பரந்தாள், நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே செந்தமிழ்த்தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைந்தமிழிசையில் பழரசம் தருவாள், பருகிற தலை குனிவாள், அவள் செந்தமிழ்த்தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைந்தமிழிசையில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவா. அதாவது சார், இந்த வயதிலையும் வந்து நீங்க ஒவ்வொரு பாடலும் பாடுறப்போ அப்படியே அந்த இடத்துக்கே அந்த இடமாவே மாறி அங்க இருக்கிற ஆட்கள் மாதிரியே எங்களுக்கு தோணுது. அந்த அளவுக்கு அருமையா ஒவ்வொரு பாடல்களும் பாடிட்டு இருக்கீங்க. சோ திரைப்பட பாடல்கள், சோ திரைப்படத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மொத பாட்டே அடி தூளு ஹிட்டு, அந்த பாடலை பத்தி சொல்லுங்க சார், எப்படி அமைஞ்சது? எனக்கு கிடைச்ச திரைப்பட வாய்ப்பே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விபத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து பாடகனாக வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லை, அதுக்கு நான் முயற்சியும் பண்ணலை. யாரையும் போய் பார்க்கலை, எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் ரொம்ப நாளாக பாடுவேன் நான் கேட்கவே இல்லை. புரியுதா? இசையமைப்பாளனாக வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அப்படி நான் இசையமைத்த ஒரு நாட்டுப்புற தொகுப்பு பாடல்களை பாடகர் ஸ்ரீனிவாசு, ஹரிஹரன், வசுந்தரா தாஸ், தேவன், நான், தேவி ஸ்ரீ பிரசாத், இப்படி பல இசைக்கலைஞர்கள்லாம் வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு ரெண்டு பாட்டு, அதில் எல்லோரும் ஒரு சின்ன ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வச்சு ரெண்டு ரெண்டு பாட்டு பாடுறோம். அதில் என்னுடைய அந்த நாட்டுப்புற தொகுப்பில் நான் பாடல் எழுதி இசையமைச்சு நானே பாடிய பாடல்லேருந்து ரெண்டு பாட்டு நான் பாடினேன். அன்றைக்கி அந்த நிகழ்ச்சிக்கு எல்லா ஃபிலிம் டிக்னிட்ரிஸும் வந்திருந்தாங்க. கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்தில் இந்த விடைகோடு எங்கள் நாடுங்கிற பாட்டு நானும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் பாடியிருப்போம். எனக்கு உலகம் பூரா அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை தேடி கொடுத்தது. கந்தலானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா, சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல சுதந்திரம் வருமா வருமா, கண் திறந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம் எங்கே, கண் திறந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம் எங்கே, பிரிவோம் நதிகளே பிழைத்தால் வருகிறோம் மீண்டும் தாயகம் அழைத்தால் கண்ணீர் திரையில் பிறந்த மல்லை கடைதியாக பார்க்கின்றோ, விடைகொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமரக்காடே பறவைகள் கூட மறுமுறை ஒருமை பார்ப்போமா
உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்கள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். ஓடைகுடி எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே பறவைகள் கூடே, மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா. சார், இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி சார். அதாவது நீங்கள் வந்து எல்லா விதமான பாடல்களையும் வந்து ரசிப்பவர், எல்லா பாட்டையும் நீங்கள் வந்து பாடுபவர். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடக இசை தான், அதாவது ஒரு காதல் பாட்டு கூட கர்நாடக இசையில் தான் வந்து ஆரம்பித்து அப்படியே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசையோட பரிமாற்றம் வந்து வேறு மாதிரி மூவ் ஆகிட்டே இருந்தது. இந்த இசை பரிமாற்றம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். பாகவதர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாட்டு எடுத்துக்குவோம், ஏன்னா பக்தி பாடல்னு எடுத்துக்கிட்டால் அதில் எல்லாமே வந்து பக்தி ரசம் மட்டும்தான் இருக்கும். சினிமான்னு வந்ததுக்கப்புறம் தான் அதில் சிருங்கார ரசம், வீரம், என்ன அப்புறம் வந்து சோகம், கருணை, எல்லா ரசங்களும் நவரசமும் கலந்த பாடல்களை வந்து சினிமாவில் வர ஆரம்பிச்சுது. அதுவும் வந்து கர்நாடக இசை பேஸ் பண்ணி, ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி தான் பாடல்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கர்நாடக இசை வந்து மெல்லிசையாக மாறி, மெல்லிசை வெவ்வேறு இசையாக படிமானங்கள் மாறி இன்றைக்கி வேறு இசையாக மாறிடுச்சு. புரியுதா? அதில் உள்ள மாற்றங்களுக்காக ஒரு நாலஞ்சு பாட்டு ரெண்டு ரெண்டு வரி நான் பாட ஆசைப்பட்றேன். ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. காதலியே தவறேது செய்தேன் சகியே, காதலியே தவறேது செய்தேன் சகியே, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. உனை மனம் புரிபவன் நான் அல்லவோ, உனை மனம் புரிபவன் நான் அல்லவோ, நீ எங்கே நீ சென்றாலும் உன்னை விடுவேனோ. ஓடாதே ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, உனை மனம் புரிபவன் நான் அல்லவோ, நீ எங்கே நீ சென்றாலும் உன்னை விடுவேன், ஓடாதே ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. சரி சார், இப்படி ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் நடிகர் திலகம், எம்ஜிஆர் அவர்கள், ஜெமினி கணேசன் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட சினிமாவில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஓரளவு அந்த கர்நாடக இசையை பேஸ் பண்ணி நல்ல நல்ல பாடலாம் வந்துட்டு தான் இருந்தது. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, அதுவும் காதல் பாட்டு தான். ஆனால் அதே சிவாஜி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு காதல் பாட்டு பாடினார், ஐயோ மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும். ஏன் அவ்வளோ தூரம் போவானே? நான் பாடின பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு நாட்டுப்புற இசையிலையும் காதல் பாட்டு வருது. சிவப்பதிகாரம்ங்கிற படத்தில் வித்யாசாகர் இசையில் தான் நான் பாடேன். ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே, அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிச்சு அமுசவல்லி வந்திருக்கா ஊரு ஆம்பளைங்கே, பத்திரம்யா. நானாவது இப்படி பாடினேன். அதுக்கப்புறம்லாம் வந்த பாட்டை பாருங்க, காதல் பாட்டு, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. இது கூட பரவாயில்லைங்க. ஊத்திக்கினே படுத்துக்கலாம், படுத்துக்கினே ஊத்திக்கலாம், ஊத்திக்கினே படுத்துக்கலாம், படுத்துக்கினே ஊத்திக்கலாம். அதிகமான பாடல்கள் வந்து இது மாதிரி தான் பாடிட்டு இருக்கேன். ஏன்னா தொழில், ஜனங்க ரசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, கை தட்டுறாங்க, காசு கொடுக்குறாங்க. அப்புறம் அதில் போய் நீ எப்படி நீ குறை சொல்லலாம்?
அந்த பாட்டை வச்சு தான் நீயே பழப்பு நடத்துகிற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ விஜயகாந்துக்கு ஒரு பாட்டு பாடினேன், பொண்டாட்டி அணி கிடைச்சா சந்தோஷந்தான் எனக்கு, பத்து புள்ள பெத்து தர சம்மதமா உனக்கு, பொண்டாட்டி அணி கிடைச்சா சந்தோஷந்தான் எனக்கு, பத்து புள்ள பெத்து தர சம்மதமா உனக்கு. இப்படி ஒரு பாட்டு பாடினேன். ஒற்றன் ஒரு சினிமா, அது ஒரு பாட்டு பாடினேன். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, அட மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, இப்படிலாம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? இப்போயாவது வயசாயிடுச்சு, அந்த பாட்டை நான் பாடினப்ப எனக்கு 51 வயசு தான், சரின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அதனால் சினிமாவில் நம்ம அது மாதிரி பாட்டெலாம் பாடுறோம், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா காலம் மாறுது, ரசனை மாறுது, சுவை மாறுது, மக்கள் விரும்புறத நம்ம பாடணும் செய்யணும். சார், அதாவது நீங்க கூட இருக்கும்போது எனக்கே ஒரு பாட்டு பாடணும் போல தோணுது சார். இசை பரிமாற்றம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இப்ப சமீபத்தில் பிடித்த இசையமைப்பாளர்னா நீங்க யார சொல்லுவீங்க? சமீபத்தில் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களோட தனித்தன்மையை காட்டி நல்ல முறையில் இசையமைச்சு அந்த அவங்க இசையமைக்கிற பாடல்கள் மூலமா அவங்க புகழ் அடையணும், இந்த பாடல்களால் அவங்களுக்கு பெருமை சேரணும். அதான் வித்யாசாகர் சொல்லுவார், பழைய ஜி ராமநாதனையோ விஸ்வநாத ராமமூர்த்தியோ அவங்க இசையமைச்ச அந்த பாடல்களுடைய சாயல் இல்லாமலோ, அவங்கள நினைக்காமலோ, அவங்கள தொடாமலோ புதுசாக நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இது முழுக்க முழுக்க புதுசாக நான் இசையமைச்சது, இது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு யாவனும் சொல்ல முடியாது. இன்னமும் மெலடிக்கு வந்து உயிர் இருக்குது, வெறும் ஃபாஸ்ட் பீட்டு தான் வேணும்னு நினைக்காம இன்றைக்கும் மெலடிக்கு மரியாதை கொடுத்து நல்லா இசையமைக்கிறது இமான். அவர் எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு மகனை போல நினைக்கிறேன் நான். அண்ட் மாணிக்க விநாயகம் சார் வந்துட்டாரு, பூஜிதா அந்த பாடலை கேட்காமல் இருக்க முடியாது இல்லையா? ஆமாம், அதாவது வந்து உங்களுடைய முதல் பாடல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா சார், எப்படி வந்து விநாயகரை வணங்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை தொட்டோம் அப்படின்னா எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்க ஒரு படத்துல பாட்டு பண்ணீங்கன்னா எல்லாம் சிறப்பு தான், எல்லாம் வெற்றி தான், அந்த மாதிரிதான் அமைஞ்சது உங்களுக்கு தில் படத்துல அந்த பாடல். சோ ஒரு மேடை நிகழ்ச்சிக்கு அந்த சமயத்துல நீங்க அப்பதான் அறிமுகம் ஆகுறீங்க, அந்த சமயத்துல நீங்க போயிருக்கிறப்போ உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாடலை கேட்டதுக்கு அப்புறமா தான் மக்களுடைய கரகோஷமே வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த அனுபவம் பத்தி சொல்றீங்க சார், எனக்கு கண்டிப்பா அந்த பாடலும் எங்களுக்காக ஒரு சில வரிகள் தந்தாரே தரனானா, தந்தானானே தரனானே தரனானா, தந்தானானே தரனானா, கண்ணுக்குள்ள கெளுத்தி வச்சிருக்க செருக்கி எப்போ எப்போ, கண்ணி வெடி தீரிய வச்சிருக்க கொளுத்தி எப்போ எப்போ, மக நனப்பு வெத்தலைக்கு சகப்பு, கொத்த மல்லி சிரிப்பு பத்துக்கு நெருப்பு, எப்போ 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 எப்போ. தில் பாடல் மூலமா எல்லாரையும் கில் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொன்னோம். இந்த நேரத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கும் ஒரு மாமனிதனுக்கும் உண்டான ஒரு தொடர்பு என்ன நான் கேட்க போகிறேன். அந்த மாமனிதர் வேறு யாரும் இல்லை, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த தொடர்பு அதை பற்றி சொல்லுங்கள் சார். மறக்க முடியாத, மறுக்க முடியாத, அழிக்க முடியாத, காலத்தால் அழியாத பல இன்ப நினைவுகளை கொண்டது எனக்குன்னு நான் தனியாக சொல்ல மாட்டேன், எனக்கும் என் குடும்பத்துக்கும் கலைஞர் ஐயாவுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப நெருக்கமானது. பல விஷயங்கள் அவரை பற்றி நான் சொல்லணும், முக்கியமாக நெருங்கின உறவினங்கிற முறையில் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி சமீபத்தில், ஏன்னா அவர் வந்து எங்கள் அப்பா மேலே வச்சுருந்த அபிமானம், எங்கள் அண்ணன் மேலே வச்சுருந்த அபிமானம், என் குடும்பத்து மேலே அவங்க காட்டின பாசம் எல்லாத்துக்கும் அப்புறம் சமீபத்தில் இப்போ கடைசி ஒரு 10 வருஷத்துக்குள்ள என்னை வந்து நான் ஒரு பின்னணி பாடகன் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட என்னன்னு தெரியல, என்னால் நான் மறக்கவே முடியாது, அவங்களாம் தெய்வத்துக்கு சமமானவங்க, என்கிட்ட ஒரு அலாதியான ஒரு பிரியம், ஒரு சந்தோஷம், என்ன
வந்து எங்கே பார்த்தாலும் கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியானாலும் அங்கே வந்து ஒரு இசை நிகழ்ச்சி இருந்தால் முதல்ல அவனை வர சொல், அவனை வந்து அத்தான் பாட்டை பாட சொல். அவர் அத்தான் பாட்டுன்னு சொல்கிறது யாருன்னா சி எஸ் ஜெயராமனோட பாடல்கள். கண்டிப்பாக சார். அண்ட் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இந்த இடத்துல எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஓசையை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. அது தேவன் கோவில் மணி ஓசை. எங்களுக்காக அந்த பாடல் பாடுறீங்களா? தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும், பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. ஊரார் வெறுத்தார் உலகம் பழித்தார் உதவும் கோயில் மணியோசை. தாயார் வடிவில் தாவி அணைத்தே தழுவும் கோயில் மணியோசை. இது உறவினை கூறும் மணியோசை, இவன் உயிரினை காக்கும் மணியோசை. தேவன் கோவில் மணியோசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. மணியோசை, மணியோசை. கண்டிப்பாக சார், கலகலப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்டருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அதாவது வந்து திரைப்பட பாடல்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பாடுற பக்தி பாடல்கள், கிராமிய பாடல்கள், இந்த மாதிரி எல்லா பாடல்களுமே பாடி திரைக்கு பின்னாடி இருந்து எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கீங்க. ஆனால் திரைக்கு முன், அதாவது நடிகராகவும் இருந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்கீங்க. அது ஒரு சீரியஸ் ரோலாக இருந்தாலும் சரி, காமெடி ரோலாக இருந்தாலும் சரி, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நடிகராக நீங்கள் பரிமாறின அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பாடகனாக வரணுங்கிறது என்னுடைய ஆசை இல்லை. அதே மாதிரி நடிகனாக ஆகணுங்கிறது என்னுடைய ஆசையே கிடையாது. ரெண்டுமே விபத்தாக தான் நடந்தது. திரைப்படத்தில் பின்னணி பாடகனாக அறிமுகம் ஆகிட்டேன். அப்போ தயாங்கிற படத்தில் பிரகாஷ்ராஜ் படம், பரத்வாஜ் இசையில் அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்டு வந்து கிளைமேக்ஸில் வர்ற பாட்டு, ரொம்ப ஒரு மாதிரி ஹை பிச்சில் உருக்கமான ஒரு பாட்டு, தத்துவ பாட்டு. அது வைரமுத்து சார் எழுதின பாட்டு தான். அப்போ அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சுப்பிரமணியன் சிவான்னு சொல்லி, திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா திடீர்னு வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு, சார் நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன், நம்ம கஸ்தூர் ராஜா பையன் தனுஷ் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு, ஏற்கனவே படத்தில் நடிச்சிருக்கிறாரு, அதில் தனுஷுக்கு அப்பாவாக நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. அது ஒன்று, ஐயோ நான் ஏதோ ஒழுங்காக பக்தி பாடல் பாடிட்டு இருந்தேன், அதில் சினிமாவில் பாட சொல்லி இழுத்து விட்டுட்டாங்க, நடிக்க சொல்லி இப்போ கூப்பிட்றீங்க, எனக்கு நடிப்புக்கும் சம்மந்தமே இல்லை, என்ன போய் கூப்பிட்றீங்களேயே, எனக்கு என்னையா தெரியும் நடிப்பை பற்றி அப்படின்னு. நீ அதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் உங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு சம்மதித்து ஒத்துக்குங்க, நான் பார்த்துக்கிறேன். சும்மா நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி யதார்த்தமாக இருங்க. ஏன்னா நான் சொல்கிறேன் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சால் போதும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார் அப்படின்னார். ரொம்ப என் மேலே ஒரு நம்பிக்கையோட தைரியம் கொடுத்து கட்டாயப்படுத்தி என்னை அழைச்சிட்டு போனார். திருச்சியில் ஷூட்டிங், ரெண்டு ஷெட்யூல். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த படத்தில் நான் வந்து யதார்த்தமாக என் வீட்டில் என் பிள்ளைகள் வந்து ஒரு தவறு செஞ்சால் எப்படி கண்டிப்பணும், அதை மாதிரி தான் அந்த படத்தில் என்னுடைய மகனை வந்து நான் கண்டிக்கிறேன். அதே மாதிரி என் வீட்டில் என் பிள்ளைகள் ஒரு நல்லது செய்யும் பொழுதோ அல்லது ஒரு சாதிக்கும் பொழுதோ அதை பார்த்து ஒரு தந்தையாக நான் எப்படி பெருமைப்படுவேனோ, சந்தோஷப்படுவேனோ, அதைத்தான் நான் யதார்த்தமாக அந்த படத்தில் வெளிப்படுத்தினேன். ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. பின்னணி பாடகன் மாதிரியே
நடிப்புலேயும் பார்த்தீங்கன்னா முதல் படமே எனக்கு வந்து சிறந்த அறிமுக குணச்சத்திர நடிகருங்கிற விருதை வாங்கி கொடுத்தது. மாணிக்கணும் சார், மென்மேலும் நீங்கள் வந்து நிறைய திரைப்படங்களை வந்து நடிக்கணும், நிறைய பாடல்களை வந்து பாடணும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய செய்திகளை வந்து எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்களே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கையில் இருக்க தங்கம் பாடுறது நீங்கள் சிங்கம், உங்கள் எதிர்காலம் பொற்காலமாக அமைய வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார்.